நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் MSM ஃபஹருத்தீன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை ஒத்திவைக்குமாறு அரசாங்க நிதி தொடர்பான குழு பரிந்துரை. சபாநாயகரின் சில நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தெரிவிப்பு. பல்நோக்கு திணைக்களத்தின் கீழ் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு நிரந்தர நியமனம். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சேவைகளை பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை 850,000 தாண்டியுள்ளது. கரையோர ரயில் பாதையின் ஒரு வழி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. பனை தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு தேசிய தொழில் திறன் சான்றிதழ்கள். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தெளிவான நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை மத்திய வங்கியின் சம்பள அதிகரிப்பை ஒத்திவைக்குமாறு அரசாங்க நிதி தொடர்பான பாராளுமன்ற குழு இலங்கை மத்திய வங்கிக்கு பரிந்துரை செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியில் கடமை புரிவோரின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசாங்க நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் அறிக்கை அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வாவின் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவ்வறிக்கையில் இந்த விடயம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான விசாரணை அறிக்கை அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்ஷடி சில்வாவினால் சமர்ப்பிக்கப்பட்டது. சுயாதீன தொழில் குழு ஒன்றை உடனடியாக நியமிக்குமாறு அரசாங்க நிதி தொடர்பான குழு பரிந்துரைத்துள்ளதாக ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டார். இது மத்திய வங்கி ஆளுநரின் இணக்கத்துடன் நிதி அமைச்சரால் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் இவ்வறிக்கையை 4 வாரங்களுக்குள் அரச நிதிக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு கிடைக்கும் வரை அதனை ஒத்திவைக்குமாறு அரசாங்க நிதி தொடர்பான குழுவும் பரிந்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க, மத்திய வங்கி அதிகாரிகளின் சம்பள அதிகரிப்பை அரசாங்கமோ அல்லது நிதி அமைச்சோ மேற்கொள்ளவில்லை என குறி சுட்டிக்காட்டினார். எனவே இவ்வறிக்கையை ஆராய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நிதிக் கொள்கையை அரசியல் ரீதியிலான தலையீடுகள் இன்றி நடைமுறைப்படுத்துவதற்காகவே மத்திய வங்கியை சுயாதீனப்படுத்தும் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக பணத்தை அச்சடித்து இந்நாட்டில் பணவீக்கத்தை ஊக்குவித்ததன் காரணமாக இந்நாட்டின் நிதிக் கொள்கை குடும்பமயமானது. எனவேதான் இதனை சுயாதீன கட்டமைப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் நாட்டில் உள்ள தனியார் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு தியாகங்களை செய்யுமாறு கோரிக்கொண்டு மறுபுறம் மத்திய வங்கி ஊழியர்களுக்கு 70% சம்பள உயர்வை மேற்கொள்ள முடியாது. மத்திய வங்கிக்கு இத்தகைய தார்மீக உரிமை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் மத்திய வங்கி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். பல்நோக்கு திணைக்களத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்ட 29,600 பேர் நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர தெரிவித்துள்ளார். அவர்களில் 2,600 பேர் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் மாகாண வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்களுக்கு ஏற்ப ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் எனவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கு மேலதிகமாக உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் சாதாரண ஊழியர்களும் நிரந்தர சேவைக்கு உள்வாங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்கு ஜனாதிபதி மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமரும் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க தெரிவித்தார். அதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பராட்டி சட்ட திருத்த சட்டம் மூலம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஷிஹான் சேமசிங்க தெரிவித்தார்.
சபாநாயகர் மஹிந்தயாபா அபயவர்தனவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இரண்டாவது நாளாக இன்றும் இடம்பெற்றது. விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன, சபாநாயகரின் சில செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டார். பொது நிறுவனங்கள் தொடர்பான குழு எனப்படும் கோப் குழுவில் பணியாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டாரவை தெரிவுக்குழு பரிந்துரைத்துள்ளதாக பிரதி சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் அப்போது உரையாற்றிய வசந்தயாப்பா பண்டார தான் அந்த பதவியை ராஜினாமா செய்வதாகவும் விரைவில் பதவி விலகலை எழுத்துப்பூர்வமாக வழங்க உள்ளதாகவும் பிரதி சபாநாயகருக்கு அறிவித்தார். பொது நிறுவனங்கள் தொடர்பான குழு எனப்படும் கோப் குழுவில் அரசாங்கம் வகிக்கும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவில் இருந்து ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலம் சென்ற காமினி திசாநாயக்க நாட்டிற்காக சிறந்த பணியை ஆற்றியுள்ளதாக சப்ரகமு மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காமினி திசாநாயக்க மகாவலி காணி உறுதிப்பத்திரம் வழங்குவதில் பாடுபட்டதுடன் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிப்பதிலும் பெரும் பங்காற்றினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரது காமினி திசாநாயக்கவின் ஜனதினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வு இன்று மாலை கொழும்பில் இடம்பெறவுள்ளது. நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்நிலையில் தேசிய வானொலியில் இன்று காலை இடம்பெற்ற தசதிசின் ஹத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் நவீன் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் பணங்கள் கைத்தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு முதல் தடவையாக தேசிய தொழில்திறன் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. பனை அபிவிருத்தி சபையும் தேசிய பயிற்சி சபையும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை செயல்படுத்துகின்றன. அதன்படி இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 1500 பேருக்கு முறையான பயிற்சியின் பின்னர் மூன்றாம் கட்ட தொழில்திறன் சான்றிதழ்கள் நேற்று வழங்கப்பட்டன. இந்நிகழ்வு அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் விவசாய அமைச்சில் இடம்பெற்றது. பணங்கள் தொழில் முயற்சியாளர்களாக மேம்படுத்துவதற்கு இலங்கை வங்கியுடன் இணைந்து 500,000 ரூபா கடனுதவித் தொகையை குறைந்தபட்ச வட்டியில் வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் இலங்கையின் பணங்களுக்கு அதிக கிராக்கி நிலவுகின்றது. பிரான்ஸ், கனடா, துபாய் போன்ற நாடுகளுக்கு தற்போது பணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனூடாக வருடாந்தம் 45,000 டாலர்களை சம்பாதிக்க முடிந்துள்ளது. ரயில் தடம் புரண்டதன் காரணமாக தடைப்பட்டிருந்த கடலோர ரயில் பாதையின் ஒரு வழிப்பாதை போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. மற்றைய பாதையில் தடம் புரண்ட ரயிலின் பெட்டிகளை அகற்றப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது கொழும்பு நோக்கி வரும் ரயில் இயக்கப்பட்டாலும் கொழும்பில் இருந்து கரையோர பாதைக்கு செல்லும் ரயில் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக கரையோர பாதையில் ரயில் போக்குவரத்து மேலும் தாமதமாகும் என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து தெற்கு களுத்துறை நோக்கி இன்றிரவு பயணித்த ரயில் கோட்டை மற்றும் கம்பனித்தெரு ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கும்பல்களை கட்டுப்படுத்தும் விசேட சோதனை நடவடிக்கையில் நேற்றைய தினம் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கும்பலைச் சேர்ந்த வாழைத்தோட்டம் தினுகோ என்பவருடன் நெருங்கிய தொடர்புடைய ஒருவர் பொருளை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கஞ்சிப்பான இம்ரானின் குற்றக் கும்பலைச் சேர்ந்த கோடா ரிஸ்வான் என்பவர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மாளிகாபத்தையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதுக்குடி கண்ணாவின் உதவியாளரான முனவீர ஆராய்ச்சிலாகே சுசந்த் என்பவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கஜிமாவத்த பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அனுராதபுர மாவட்டத்தில் இம்முறை நெச்சேகை வெற்றியடைந்துள்ளதாக மாவட்ட விவசாய பணிப்பாளர் எச் லலிதா தேனுவர தெரிவித்துள்ளார். இம்முறை பெரும்போகத்தில் பாரிய நடுத்தர மற்றும் சிறிய நீர்ப்பாசனம், மகாவலி எச் வளையம் ஆகிய பகுதிகளில் இம்முறை 33,230 ஹெக்டேரில் நெச்சேகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
பல நெல் வயல்களில் அறுவடை நிறைவடைந்துள்ளது. தற்போது 623,000 மெட்ரிக் டன் அறுவடை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தில் சோளச் செய்கையிலும் வெற்றிகரமான அறுவடை கிடைத்துள்ளதாக மாவட்ட விவசாய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். 162,000 மெட்ரிக் டன் விளைச்சல் கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலே. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை. சிஐபியின் பண்டிகை வரம் April 10 வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலை கழிவு. இன்று சிஐபிக்கு வாருங்கள். நாட்டில் தற்போது நிலவும் வெப்பம் காரணமாக உடலுக்கு தேவையான நீர் பற்றாக்குறையால் செல்கள் செயலிழக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் வைத்திய நிபுணர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். எனவே முதியோர் நாளொன்றுக்கு குறைந்தது 2 லிட்டர் நீரை அருந்த வேண்டும். அவ்வாறு நீர் கிடைக்காத பட்சத்தில் நீரிழப்புக்கு உள்ளாகி உடலில் செல்கள் செயலிழந்துவிடும் அபாயம் காணப்படுகிறது. கடந்த வருடம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுடன் ஒப்பிடும் போது இவ்வருடம் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. எனவே சிறுவர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சிறுவர் வைத்திய நிபுணர் எச்சரித்துள்ளார். அதன்படி நீரிழப்பை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பெற்றோரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சிஐபியின் பண்டிகை வரம் April 10 வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலை கழிவு. இன்று சிஐபிக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். டெக்சாஸில் இருந்து நாடு கடத்தப்பட்ட குடியேற்றவாசிகளை மெக்சிகோ பொறுப்பேற்க மறுத்துள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் குடியேற்றவாசிகளை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து மெக்சிகோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சட்டவிரோதமாக மெக்சிகோ எல்லைப்பகுதியை கடந்து சென்றதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு டெக்சாஸ் போலீசாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதிகள் கத்தாரில் மீண்டும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளார்கள். எவ்வாறாயினும் காசா எல்லைப்பகுதியில் உள்ள சிவில் உட்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்போவதாக இஸ்ரேலிய படையினர் நேற்று அறிவித்திருந்தனர். இவ்விடங்களை ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்துவதால் தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் படையினர் தெரிவித்துள்ளார்கள். அஷிஃபா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது பொதுமக்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து தொடர்ந்தும் 7வது தடவையாக முன்னிலை வகிக்கிறது. ஐக்கிய நாடுகளின் வருடாந்த உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வருமானம், ஆரோக்கியம், சுதந்திரம், ஊழல் அற்ற அடிப்படையில் 150 மேற்பட்ட நாடுகளில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. முதல் 20 நாடுகளில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளது. மகிழ்ச்சியான நாடுகளில் உலகின் மிகப்பெரிய நாடுகள் எதுவும் சேர்க்கப்படவில்லை. அமெரிக்கா, ஜெர்மனியும் மகிழ்ச்சியான 20 நாடுகளில் உள்ளடக்கப்படவில்லை. அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சுமார் 400 கோடி ரூபாய் பெறுமதியில் நிர்மாணிக்கப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாளை மறுதினம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து அரசாங்கத்தின் இலகு கடன் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட குறித்த கட்டடம் 3 மாடிகளை கொண்டதாகும். இந்த கட்டடத் தொகுதியில் அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, 5 சத்திர சிகிச்சை கூடங்கள், குருதி சுத்திகரிப்பு பிரிவு, கதிரியக்க பிரிவு, சிறுவர்களுக்கான சிகிச்சை பிரிவு மற்றும் நோயாளர்கள் தங்குமிட விடுதிகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 22 ஆரம்பமாக உள்ளது. போட்டி காலை 9:30 அளவில் ஆரம்பமாகும். முன்னதாக இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான 3 T20 போட்டிகள் நடைபெற்றன.
இதில் இலங்கை இரண்டு போட்டியிலும் பங்களாதேஷ் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. இரு நாடுகளுக்கு இடையே இடைபெற்ற மூன்று ஒருநாள் போட்டிகளில் பங்களாதேஷ் அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள வியாபாரம் மற்றும் வர்த்தக கண்காட்சி அடுத்த மாதம் 17 முதல் 20 வரை இடம்பெறவுள்ளது. இதில் வர்த்தக கூடங்களை அமைக்க விரும்புவோருக்கு இம்மாதம் 25 வரை பதிவுகளை மேற்கொள்ள முடியும். தொலைபேசி இலக்கம் 0771-978-0000 என்பதாகும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0771-978-0000 என்பதாகும். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போது தங்க பொறுத்து அதிகூடிய முப்பணம் அலையுங்கள் 0115-880-400. எல்ஓசி ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்படும். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதை அவதானிக்க முடிவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிவித்துள்ளது. நாட்டின் பணவீக்கம் 69% இருந்து 4% வரை குறைவடைந்திருக்கிறது. நாட்டின் வெளிநாட்டு ஒதுக்கம் 4.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்திருப்பதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே, இப்போது தங்க பொறுத்து அதிகூடிய முப்பணம் அலையுங்கள் 0115-880-400. எல்ஓசி ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே, இப்போது தங்க பொறுத்து அதிகூடிய முப்பணம் அலையுங்கள் 0115-880-400. எல்ஓசி ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். காலநிலை அறிக்கை. நாட்டின் தென் அரைப்பாகத்தில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலையில் தற்காலிக மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுக மாகாணங்களிலும் நிவரலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபரகமுக மத்திய மாகாணங்களிலும் காலி களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது வானிலை அறிக்கை. நிறைவாக இதுவரை நீங்கள் கேட்ட செய்திகளின் சாராம்சம். மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை ஒத்திவைக்குமாறு அரசாங்க நிதி தொடர்பான குழு பரிந்துரை. சபாநாயகரின் சில நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தெரிவிப்பு. பல்நோக்கு திணைக்களத்தின் கீழ் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு நிரந்தர நியமனம். இவ்வருடத்தின் இறுதி வரையான காலப்பகுதியில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சேவைகளை பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை 850,000 தாண்டியுள்ளது. கரையோர ரயில் பாதையின் ஒரு வழி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. பனை கைத்தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு தேசிய தொழில் திறன் சான்றிதழ்கள். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.